காயம் ஒரு நல்ல மருந்து பொருள். இதை இதயத்தின் தோழன் என்று கூட சொல்லலாம். இதில் உள்ள கூட்டு பொருட்கள் இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதை இயல்பாகவே கரைத்து உடல் எங்கும் இரத்தத்தை கொழுப்பு இல்லாமல் ஓட வைக்க உதவுகிறது. முதுமையில் வரும் மூட்டு அழற்சியை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வெங்காயத்திற்கு உண்டு. இதற்கு வெங்காயத்தையும் கடுகு எண்ணெயையும் சேர்த்து மூட்டு வலி உள்ள இடத்தில் தடவினால் போதும், வலி குறைந்துவிடும். சீதோஷ்ண நிலை மாறும் போது அடிக்கடி இருமல் வரும். நுரையீரல் அழற்சி, மூக்கெரிச்சல் போன்றவையும் ஏற்படுகிறது. சிறிது வெங்காய சாற்றில் தேன் கலந்து சாப்பிட்டால் மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். புற்றுநோயை தடுக்கும் மருந்து பொருள் வெங்காயத்தில் இருப்பதாக சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடித்தல், காற்று மாசுபடுதல், மன இறுக்கம் போன்றவற்றால் ஏற்படும் செல் இறப்புகள், செல் சிதைவுகளை இது சரி செய்து விடுகிறது. நாலைந்து சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதோடு சிறிது வெல்லத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும், பித்த ஏப்பம் மறையும். வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும். வெங்காயச்சாறு சில வயிற்று கோளாறுகளையும் நீக்குகின்றது. இதை மோரில் கலந்து குடிக்க இருமல் குறையும். குளவியோ தேனியோ கொட்டிவிட்டால் பயப்பட வேண்டாம். அவை கடித்த இடத்தில் வெங்காயத்தை எடுத்து தேய்த்தாலே போதும். வெங்காயத்தில் உள்ள ஒரு வகை என்சைம் கொட்டியதால் ஏற்படும் உடலில் வலியையும் அழற்சியையும் உண்டாக்குகின்ற பிராஸ்டாங்கிளாஸ்டிஸ் என்ற கூட்டு பொருளை சிதைத்து விடுகிறது. விஷத்தையும் முறித்து விடுகிறது. சிறுநீர் அடக்கி வைக்கும் பழக்கம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் உண்டு. அவ்வாறு சிறுநீரை அடக்குவதால் அதன் நுண்ணுயிரிகளின் உற்பத்தி அதிகமாகி நோய் உண்டாகும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. இந்த பழக்கத்தை தொடர்பவர்களுக்கு சிறுநீர் தாரை தொற்று வரும். இவர்கள் வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டால் போதும். வெங்காயம் கழிவுப் பொருட்களை கரைத்து அழற்சியை குறைத்து கழிவுகளை வெளியே தள்ளிவிடும். இதனால் சிறுநீர் தாரை தொற்றும் குறைந்துவிடும். யூரிக் அமிலம் அதிகமாக சிறுநீர் பையில் சேர்ந்தால் கற்கள் தோன்றும். வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டால் அந்த கற்கள் கரைந்துவிடும். வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய்க்குப்பளித்து வெறும் வெங்காய சாறை பஞ்சில் நனைத்து பல் இருகளை தடவி வர பல்வலி, ஈறுவலி குறையும். அடிக்கடி புகைப்பிடிப்பவர்கள் வெங்காய சாற்றை நாள் ஒன்றுக்கு அரை அவுன்ஸ் வீதம் மூன்று வேளை சாப்பிட்டு வர நுரையீரல் சுத்தமாகும்.